நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. லஞ்சம் கொடுக்கறத கூட கணக்கெழுதி வச்ச உத்தமங்க இந்த குக்கா புகழ் விஜயபாஸ்கர். எச்எம்னே போட்டிருக்கு, எச்எம்னா ஆங்கிலத்தில் ஹெல்த் மினிஸ்டர். சர்க்கரையில் போய் கொஞ்சம் காத்து வாங்கினாலும் போனா எல்லாம் இன்னங்க இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்களா. ஒவ்வொரு கூட்டத்திலும் என்ன பேசுறாருன்னா எடப்பாடியும் ஸ்டாலினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான். அத்தனை பேருமே சிறைக்குள்ள இருந்து கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுதான். மாண்புமிகு விஜயபாஸ்கர், மாண்புமிகு குட்கா புகழ் விஜயபாஸ்கர். அவருடைய வீட்டில் சோதனையிட்ட நேரத்தில் அவருடைய வீட்டுமட்டல்ல, அவருடைய கல்லூரிகளே, அவருடைய மருத்துவமனைகளே, அவருடைய தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்களிலே, அவருடைய உறவினர்கள் வீட்டில, அவருடைய அலுவலகங்களிலே, இப்போ ஒரு 15 இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் வீட்டிலெல்லாம் சோதனை இட்டு அதற்கு பிறகு அவருடைய வீட்டில் 89 கோடி ரூபாய்க்கு கணக்கு வழக்கு அந்த ஆகாரம் சிக்கியது. நம்மெல்லாம் வீட்டில் செவத்துல கூட எழுதி வைப்போம், பால் கணக்கு எழுதி வைப்போம். லஞ்சம் கொடுக்கறத கூட கணக்கு எழுதி வச்ச உத்தமங்க இந்த குக்கா புகழ் விஜயபாஸ்கர். அதுவும் எப்படி எழுதி வைக்கல, டைப் பண்ணி. ஆடிட்டர் கூட நம்ம அக்கௌண்ட் ஆடிட்டர் கூட இவ்வளவு சரியா அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டான். அவ்வளவு அற்புதமான கணக்கு. அதுல என்ன வரிசை பாருங்க, விஜயபாஸ்கர் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு 89 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு? முதல் பேர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. யார் அவர்? முதலமைச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், இப்ப கல்வித்துறை அமைச்சர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அப்புறம் தங்கமணி, வேலுமணி. அதற்கு லஞ்சம் முன்னின்று நடக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் எச்எம். எச்எம் போட்டிருக்கு, எச்எம் ஆங்கிலத்தில் ஹெல்த் மினிஸ்டர். ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மக்கள் வாழ்வு நலமாக இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு அமைச்சர், ஆனா மக்கள் வாழ்வை கெடுக்கணும், அவங்களுக்கு நோய் வரணும் என்பதற்காக ஒரு அமைச்சர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள். எங்காவது தகராறு நடந்தால், எங்காவது இந்த போதைப் பொருட்களை விற்றால் கையும் களவுமா பிடிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், கமிஷனர் ஜார்ஜ் ராஜேந்திரன். அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரங்களோடு வருமானவரித்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக ரவுடி செஞ்ச நேரத்தில் அதை பரிமுறை செஞ்சிருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்தில் இன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு பெறுகிறவரெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்லுகிற போது சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தர மறுப்பார்கள். ஏன் அனுமதி தர மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை சொல்லி தப்பு இல்லை. நாங்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை சொல்வதற்கு தெம்பு திராணி அந்த யோகிதா முதலமைச்சருக்கும் இல்லை, நான் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் கிடையாது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தலைவர் கலைஞரவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாடம் என்னவென்று கேட்டால், கொள்ளைப்புறமாக நாங்கள் என்றைக்கும் ஆட்சிக்கு வரமாட்டோம். கொள்ளைப்புறமாக ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
ரயிலில் போனால், ஃப்ளைட்டில் போனால், ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனால், ஏதாவது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட போனால், எல்லாம் பார்த்த உடனே கடற்கரையில் போய் கொஞ்சம் காற்று வாங்கினான்னு போனால், எல்லாம் இன்னங்க இன்னும் விட்டு வச்சுருக்கிறீங்களா? இன்னும் விட்டு வச்சுருக்கீங்க, நாங்கள் என்ன விட்டு வச்சுருக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு கூட நீங்களே இப்போ விட்டா பத்து பேர் பண்ணி கேட்பீங்க பேங்கிட்ட. அந்த உணர்வு காரணம் அவ்வளவு கொடுமை, அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு இருக்க ஒரு கேவலம். ஓபிஎஸ் அணி, யூபிஎஸ் அணி, அதற்கு பிறகு தினகரன் அணி, தீபாவளி, இப்படி பல அணி, அணியா பிணியா சனியா நமக்கு தேவையில்லை. அது பிணியா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும். அப்ப ஏன் மாற்றப்பட்ட சசிகலா உட்கார்ந்து புரிஞ்சுதான் உட்கார முடியல, பெங்களூருக்கு போயிட்டாங்க அவங்க. உதிக்கக்கூடிய சூரியன் நேர்க்க உதிச்சாலும் செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியோட அதிமுக கூட்டணி வச்சுக்கலாம். சட்டமன்றத்தில் சிரிப்பாரு, நல்ல பேசுவாரு, ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லுவார். அது வேற, அடிக்கடி நண்பர்கள் சொல்றாராம், எப்ப பார்த்தாலும் உங்க தலைவர் என்ன விட மாட்டேங்கிறாரு. நீ நல்லதை செய்ய, மக்களுக்காக காரியங்களை ஆற்று, மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைய. இதோ கோயம்புத்தூர்ல நான் கார்ல வந்துகிட்டு இருக்கிற போது எங்களுக்கு செய்தி வருது, 150 பேர் நோய்வாய்ப்பட்டு விஷக்காய்ச்சலாம் என்ன காய்ச்சலும் புரியல, 150 பேர் மருத்துவமனையில கோவைகளை இடம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக சென்னைக்கும் பரவக்கூடிய ஆபத்து இருக்குன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி கவலைப்படாத கொள்ளை அடிப்படையே குறிக்கோளாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி நீடிக்கலாமா? அதைத்தான் நான் கேட்க வந்திருக்கேன். இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா வாய்ப்பு இருந்தாலும் அது நீடிக்க போறதில்லை. அன்பழகன் சொன்ன மாதிரி 1 மாசமோ 2 மாசமோ, அந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளே பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் மீதும் வழக்கு வரப்போகுது, அத்தனை பேருமே சிறைக்குள்ளே இருந்து கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுதா? அப்படியான பாருங்க,